வெற்றிகரமாக இன்றைக்கி 27வது நாள் நடைப்பயிற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த காலையில் நேரத்தில் நடைப்பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை, ஏன்னா இந்த நேரத்தில் வந்து அந்த ஆக்சிஜன் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இது போல் இயற்கையான ஒரு இடத்துல நடக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அதை சுவாசிக்கும் பொழுது அன்றைக்கி நாள் முழுக்கவே ஒரு ஒரு புத்துணர்ச்சி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஆரோக்கியம் இந்த அதிகாலை நடைப்பயிற்சியில், குறிப்பாக இந்த செடிகள் சூழ்ந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியில் நடக்கும்போது கிடைக்குது. நடைப்பயிற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா மொதல் ரெண்டு நாள் நாங்களே கொஞ்சம் சிரமப்பட்டோம். ஆனால் அந்த ரெண்டு நாள் சிரமத்தை தாங்கிட்டு எழுந்து வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்மளே நினச்சாலும் நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம். உடல் பருமனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நடைப்பயிற்சி செய்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். சிரமப்பட்டு நடக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் நம்மளால் எந்த அளவுக்கு வேகமாக எந்த அளவுக்கு சிரமம் இல்லாமல் நடக்க முடியுமோ அந்த மாதிரி முதல்ல அந்த பயிற்சி ஆரம்பித்தா போதுமானது. அதன் பிறகு அந்த பயிற்சியை நம்ம எப்படி வேணாலும் கண்டினியூ பண்ணலாம்.